ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, அதுவும் பொரிய வச்சு வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஹல்வா ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்டியாக செஞ்சு தரலாம். இதை செய்யறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போதுங்க, சர்க்கரைலாம் சேர்க்காமல் ஹெல்த்தியான முறையில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சாஸ் பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. வெள்ளம் பாகுபதலாக வர வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சி கொதி வந்தால் போதும். இது மாதிரி கலந்துட்டு இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறணும், ஆறின பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லம் சேர்த்தோம், 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க. 3 கப்புக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும். இப்போ 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்து நல்லா தண்ணியில் 1-2 நிமிஷத்துக்கு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு ஊற விட்டுடலாம். பொரி நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக ஊறட்டும். அதிக நேரம் ஊற வைக்க வேண்டாங்க, 1-2 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். பிறகு 1-2 நிமிஷம் ஊறின பிறகு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், பொரி நல்லா ஊறி சாஃப்டாக எடுத்து இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு பொரி எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட நம்ம கரையை வச்ச வெள்ளக்கரைசலை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் வெள்ளம் எடுத்தோம், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த வெள்ளக்கரைசல் தண்ணியை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க, எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா 1-30 செகண்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன், நான்ஸ்டிக் ஃப்ரை பேனாக எடுத்துங்க, அதிகமாக உங்களுக்கு நெய் தேவைப்படாது. இப்போ பேன் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்ச மிக்சிங்கை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வச்சு விட்டுடுங்க, தண்ணிலாம் சேர்த்து அலசிலாம் ஊற்ற தேவையில்லை. இப்போ கைவிடாமல் 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதித்து திக்காக தொடங்கும், இதிலே நல்லா வெந்து வந்துடுங்க. நல்லா பொரியை ஊற வச்சு நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம், இந்த வெள்ளை தண்ணியோடு சேர்த்து கொதிக்கிறப்பவே நல்லா வெந்து திக்காக தொடங்கும். இப்போ நல்லா அதில் இருக்க தண்ணி பூரா வற்றி திக்கானதும் இதோட 2 டிராப்ஸ் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க, இதை நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம். இது சேர்த்ததுனால கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்காமலே செய்யலாம், அதுவே நல்லாயிருக்கும். இப்போ இதோட வாசனைக்கு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் கூடவே பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு, உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். நான் முந்திரியே நெய்யில் வறுக்காமலே தாங்க சேர்த்துருக்கேன், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய்யில் வறுத்துக்கணும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா அல்வா பதம் வந்துடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொரியை மட்டும் வச்சு வெல்லம் சேர்த்து இது மாதிரி ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக இன்று மாலையே செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் கூட எடுக்கலைங்க, 1-10 நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக செஞ்சிட்டேன். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.